ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஒர்க் ஷாப் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். எஸ், நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஆகஸ்ட்டில் ஃபுல்லாக கொஞ்சம் வந்து ஒர்க் ஷாப் அப்புறம் வந்து கிளைண்ட் ஆர்டர்ஸ்லாம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், ஸோ நான் அதோட வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி நடந்துச்சு, அப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் லேர்னர்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் செஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல் வீடியோவை. எஸ், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் நடந்துச்சு 2 days ஒர்க் ஷாப். ஸோ 10 to 5 PM ஸோ அந்த டைமிங்கில் பண்ணது தான் இது. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெச்சிங், ஸ்டோன் ஃபிக்ஸிங், அதுக்கப்புறம் வந்து மக் ஒர்க், தென் ஸ்டோன் கிளீனிங், அதுக்கப்புறம் டீட்டெயில் ஃபோன் ஒர்க். ஸோ அது எல்லாம் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். ரெண்டாவது நாள் வந்து ஃபாயில் ஃபிக்ஸிங், அதுக்கப்புறம் பேஸ் கலர் ஃபில்லிங், பேஸ் கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில் டிசைனிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் ட்ராயிங் இது எல்லாம் வந்து ரெண்டாவது நாள் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லேர்னர்ஸுமே ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையுமே ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோனோ அதே அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ அந்த 2 days அவங்க கற்றுக்கிட்டது வந்து சான்ஸே இல்லை. 2 நாளில் அந்த நான் சொன்ன ரிசல்ட்டை அப்படியே கேட்டு அப்படியே அதில் வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. இதோட எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு அந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா. எஸ், ஸோ கோன் ஒர்க்கெலாம் வந்து கொஞ்சம் இந்த துர்கா மாதா பெயிண்டிங்கில் கொஞ்சம் நிறையா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஸோ இது ஃபுல்லாக பண்ணுறதுக்கே வந்து அவங்களுக்கு டைமிங் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொன்றத்தையும் அவங்க கேட்டு கேட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரிசல்ட்டும் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அந்த ரிசல்ட்டை ரொம்ப வந்து டெடிக்கேட்டிவாக பண்ணி எக்ஸாக்ட் ரிசல்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபினிஷிங் எல்லாருமே பக்கா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எஸ், ஸோ ஃபாயிலிங் பண்ணாங்க. ஸோ 2வது டே வந்து ஃபாயிலிங் ஆரம்பித்தோம். ஸோ ஃபாயில் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் ஃபில் பண்ணி. ஸோ டைமிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு அந்த 2 days. ஸோ அதனால் வந்து என்னால் அந்த டைமிங்கில் என்னெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்டிங்க்கு வந்து கவர் பண்ண முடியுமோ என்னால் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே அதில் வந்து நான் கொடுத்துருந்தேன். எஸ், யா, ஸோ இது பண்ணிகிட்டு இருந்தபோதே நிறைய என்கொயரிஸ் கால்ஸ்லாம் வந்துச்சு, என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அது ஃபஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் 2வது நாள் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. சாரி, என்னால் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியல. ஓகே, ஸோ அது எல்லோரும் கேட்டதுனால இந்த வாட்டி நான் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து அப்கமிங்கான ஷெட்யூல்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை தாஞ்சூர் பெயிண்டிங் கற்றுக்கணும், எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வரலாம், வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணலாம். எஸ், ஸோ பேஸ் கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஷேடிங் பண்ணாங்க. ஒன்ஸ் ஷேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ், நோஸ், லிப்ஸ் அது எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஐஸ், நோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எஸ், நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் அதோடய லுக் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ இதில் வந்து நல்லா வரைய தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க, அப்புறம் சுத்தமாக எனக்கு வந்து நான் இது வரைக்கும் ஸ்கெட்ச் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொன்னவங்களும் இருந்தாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதனால் எல்லாராலையுமே அது வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதை தான் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்புறம் அவங்களோட டெடிக்கேஷன் லெவல் வந்து வேறு லெவலு, எவ்வளோ நான் சொன்னனோ அது அப்படியே பண்ணாங்க. எல்லாத்தையுமே இன்புட் வாங்கிக்கிட்டு அப்படியே டெலிவர் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். எஸ், ஸோ ஃபைனல் அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், ஸோ இது எல்லாமே அவங்களோட ஃபைனல் அவுட்கம். ஸோ ரொம்ப ரொம்ப ரிசல்ட் வந்து நல்லா வந்துச்சு. எஸ், ஸோ 3rd one. ஸோ ஆனால் பட் இது 2 continuous days பண்ணி ஃபைனல் அவுட்கம் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க டயர்டையும் தாண்டி ஒரு ஹாப்பினஸ், கம்ப்ளீட்லி அவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாங்க. ஸோ எஸ், ஸோ அப்கமிங் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 12 and 13 நடக்க போகுது. ஸோ அதில் கிருஷ்ணா தீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் நம்ம ஸ்டெப் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ஸ்கெச்சிங்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டெச்சிங், ஸ்டோன் ஃபிக்ஸிங், அதுக்கப்புறம் மக் ஒர்க், அதுக்கப்புறம் டீட்டெயில் எம்போசிங், அதுக்கப்புறம்
ஃபாயிலிங் கலரிங் கிருஷ்ணாக்கு எப்படி கலர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அப்புறம் அதோட கார்லேண்ட், அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக கிருஷ்ணாவை எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணுறது. ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட பெயிண்டிங் வெர்ஷன் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் இதில் ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அதில் கேட்டுக்கோங்க. எஸ், ஸோ கண்டிப்பாக இந்த கிருஷ்ணா பெயிண்டிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ